வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இருக்கிறது வந்து சிங்கப்பூரில். என்னோட இந்த 15 இயர்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சைனீஸோட பழகக்கூடிய வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், இல்லைனா இங்கே பக்கத்தில் நேபர்ஹுட்லேயுமே நிறைய சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சைனீஸில் ஆல்மோஸ்ட் 99% பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்லிம் ஃபிகராக தான் இருப்பாங்க. ரொம்ப கொடி இடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஸ்லிம் வேஸ்ட் இருக்கும், ஃப்ளாட்டாக தான் டம்மி இருக்கும். ஜென்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொப்பன்றது இருக்கவே இருக்காது, ரொம்பவே ஒல்லியாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப இளமையான ஒரு தோற்றத்தோடையும் இருப்பாங்க. 45-50 வயசில் கூட ரொம்ப யங்காக ஒரு லுக் இருக்கும். அண்ட் அது எல்லாத்தையும் விட முக்கியமானது, நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் 80-85 இயர்ஸில் இருக்கிறவங்க கூட, அவ்வளோ வயசானவங்க கூட ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்க வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி தான் அவங்க வந்துட்டு ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களும் வந்து KFC, மெக்டொனால்ட்ஸ், அப்புறம் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஓல்ட் சாங்கி அப்படின்லாம் இருக்குது, அங்கெல்லாமும் சாப்பிட்றாங்க. பட் இதெல்லாம் பண்ணினாலுமே எப்படி அவங்களோட எடையை இவ்வளோ அழகாக ஸ்லிம்மாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது, சைனீஸ் வந்து இவ்வளோ ஒல்லியாகவும் இந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெயிட் லாஸ் அண்ட் ஸ்லிம்மிங் சீக்ரெட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீ, அதுக்கு பேர் பூஆ டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீயை தான் வந்து அவங்க ஆஃப்டர் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா, யூஸ்வலாக வந்து இதை ஒரு விதத்தில் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் அந்த டீ அவங்க ரெடி பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம தண்ணியில் வந்து கொதிக்க போட்டு பண்ணுற மாதிரி பண்ணாமல் இதை வந்து தொடர்ந்து ஒரு 2 கப் இல்லைனா 3 கப் குடிச்சிட்டு வராங்க. இது தாங்க அவங்களுடைய அந்த ஸ்லிம்மிங் சீக்ரெட்டு. இந்த பூஆ டீ அப்படிங்கிறது வந்து நார்மலான டீ கிடையாதுங்க. இந்த டீ லீவ்ஸையே வந்து ஃபர்மெண்டேஷன் மெத்தடில் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம வைன்லாம் எப்படி தயார் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி விதத்தில் இதை தயார் பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப நாள்பட வைக்க வைக்க அதோடைய பெனிஃபிட்ஸும் இன்னும் நல்லா ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகுதான். இதுதான் அவங்களுடைய வெயிட் லாஸ் சீக்ரெட்டுங்க. இந்த டீயை நம்ம எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நம்ம குவிக்காக வீடியோவில் பார்த்துடலாம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இந்தியாவிலேயும் வந்து ஆன்லைனில் லைக் அமேசானில் கிடைக்குது, இல்லை பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த டீ கிடைக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு மாற்ற வேறு என்ன யூஸ் பண்ணலான்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சைனாவில் யுனான் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வைல்ட் ஓல்டு ட்ரீ அப்படின்ற மரத்துலோடைய இலைகளை வச்சு தான் இதை பண்ணுறாங்க. நல்லா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி சைடில் பிக்சரில் பார்க்குறீங்களே அந்த மாதிரி இருக்குது, அதை உதுத்தா இப்போ நான் கையில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்றாங்க. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி டு யூஸ்க்காக வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி லூஸாகவும் பூஆ டீ தான், அதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த டீயோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபேட் செல்ஸை டைரெக்டாக போய் பேர்ன் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நம்ம உடம்புல வந்து அந்த கொழுப்பு ஃபேட் செல்ஸை சேர விடாமல் பண்ணக்கூடிய பவரும் இந்த டீக்கு இருக்குங்க. அண்ட் நம்ம மெட்டபாலிசமை ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணும். அண்ட் பிளட்டை வந்து நல்லா சுத்திகரித்து அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாமே வந்து வெளியேறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால வந்து பிபி, கொலஸ்ட்ரால் அண்ட் ஹார்ட் டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த டீ ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஜஸ்ட்டு 3 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. 3 கிராம்ஸுக்கு மேலே ஒரு நாள் ஒரு பர்சன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கிற தண்ணி இதை விடுறேன். விட்டுட்டு இதை வந்து ரின்ஸ் பண்ணிடுறோம், அதாவது நம்ம வாஷ் பண்ணி இந்த தண்ணியை நம்ம கொட்டிடணும். இதுவும் வந்து கம்பல்சரியான ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து பாய்லிங் வாட்டரை நான் இதில் விடுறேன். விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடணும். இந்த ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி டீ இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஹேர்பல் டீ இன்ஃப்யூசர்ஸ்லாம் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நார்மல் இது தான், நான் கப்பில் வந்து ஜஸ்ட் மூடி போட்டு நான் இதை ஒரு 5 நிமிஷம் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் இப்போ அதை திறந்தோன்னா அதோடய எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதோடய கலரே டோட்டலாக மாறி இருக்கும். டீ மாதிரி ஒரு ஹேர்பல் டீ குண்டான கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம இன்னொரு ஒரு கப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதுலேயே இன்னொரு 2 தடவை வரைக்கும் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியை விட்டு விட்டு இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அந்த டீயை குடிக்கலாம். முக்கியமானது இதை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் சப்போஸ் உங்கள் ஊரில் இது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு மாற்றாக வந்து அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு ட்ரிங்க் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். நான் வந்து இங்கே வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை போடுறேன். இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு பாதி அளவுக்கு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை வந்து இப்போ நான் ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன்.
ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அல்சர் இல்லை அசிடிட்டி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னா நீங்கள் இதோட கூட லெமன் சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷனில் குடிக்கிறது வந்து நம்ம டைஜஷனுக்கும் அவ்வளோ நல்லது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தாங்க. மெயினாக உங்களுக்கு அந்த பூவர் டீ கிடைக்குது ஆன்லைன்லாம், கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுட்டு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்லிம்மிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்து இந்த பூவர் டீயை வந்து நீங்களும் வாங்கி பயன்படுத்த பாருங்கள். இது வந்து எதுக்குன்னா ஃபேட்டை வந்து ரொம்ப நல்லா கரைச்சிருது, அது மட்டும் இல்லை ஃபேட் செல்ஸை சேரவே விடாமல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது இந்த டீ. இதை வந்து உங்களோட வெயிட் லாஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா.